Hello friends, welcome to Sparks Academy. So in the video, let's talk about TNPSC Field Surveyor Draftman notification release. So that's a clear strategy and on the exam posting, salary, vacancies, details. That's the preparation strategy and our Sparks study planner and based on that, we start live online course details. Okay, so video. First, if you have posting, you can field surveyor, draftman, and surveyor come assistant draftman. So, in the posting, vacancies refer to 794 vacancies field surveyor and 236 vacancies in draftman. So, overall, vacancies in 1089 vacancies. Rombo huge vacancy, civil students, a opportunity, salary scale. ஒரு நல்ல டீசன்ட்டான ஒரு salary scale ஓகேங்களா 19500 ல இருந்து even 71000 வரைக்கும் போறதுக்கான ஒரு possibility இருக்கிற மாதிரியான ஒரு salary அப்படின்ற மாதிரி இருக்கும். இதுக்கான exam அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 6th நவம்பர் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு exam டேட்டும் சொல்லி இருக்காங்க. And இதுக்கான preparation strategy அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். இதுல first நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படினா complete syllabus வந்து பாத்தீங்கன்னா exam pattern and அதே மாதிரி syllabus இந்த மாதிரியான எல்லா விஷயத்தை பத்தின ஒரு complete ஆன knowledge வந்து gain பண்ணிக்கோங்க ஓகேங்களா. Full நமக்கு என்னென்னலாம் படிக்க வேண்டியது இருக்கு உங்களுடைய exam pattern க்கு ஏத்தாப்ல நீங்க எப்படி prepare பண்ண வேண்டியது இருக்குன்றத பத்தின ஒரு complete knowledge வந்து exam பத்தி நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. Then next என்ன அப்படினா வந்து உங்களுடைய level of examination அப்படிங்கிறது ரொம்ப important. அதாவது மத்த டிபார்ட்மென்ட்ல அதாவது சிவில்லே பாத்தீங்கன்னா மத்த டிபார்ட்மென்ட்ல நடக்கக்கூடிய एग्जाम्स அப்படிங்கற மாதிரி எல்லாம் பார்க்கறப்போ இது ரொம்ப ரொம்ப ஒரு பேசிக் லெவல்ல தான் நமக்கு இருக்க போகுது. ஒரு ஐடிஐ லெவல்ல தான் நமக்கு இருக்க போகுது அப்படின்றதுனால கண்டிப்பா இந்த एग्जाम அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ஒரு ஈஸியான லெவல்ல தான் இருக்கும் அப்படிங்கறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. Then next பாத்தீங்கன்னா நம்மளுடைய syllabus அப்படின்றதை ஒரு செப்டம்பர் முன்னாடியே வந்து நம்ம கவர் பண்ணனும் அப்படின்றதும் மைண்ட்ல வச்சிட்டு உங்களோட प्रिपरेशनன்றதை கொண்டு போங்க. ஏன்னா நம்ம கடைசி வரைக்கும் एग्जाम படிக்கிறதுக்காக மட்டுமே நம்ம prepare பண்ணிட்டே இருக்கணும் அப்படினா அதை வந்து திரும்ப ரீகால் பண்ணவோ ரிவைஸ் பண்ணவோ எக்ஸ்ட்ராவா டெஸ்ட் போறதுக்குலாம் நமக்கு டைம் இருக்காது. சோ அதனால வந்து செப்டம்பருக்கு முன்னாடி நம்ம வந்து நம்மளுடைய syllabus ஃபுல்லா கவர் பண்ணி இருக்கணும் அப்படின்றதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. Then next பாத்தீங்கன்னா அத முடிச்சதுக்கு அப்புறமா டெஸ்ட் சீரிஸ் அப்படின்றது அந்த சிலபஸ் முடிச்சதுக்கு அப்புறமா கண்டினியூஸா டெஸ்ட் சீரிஸ் அப்படின்றது எக்ஸாம் வரைக்கும் போட்டுக்கணும் அப்படின்றது அதுவும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய प्रिपरेशन அப்படின்றதுல ஆட் பண்ணிக்கோங்க. Then பாத்தீங்கன்னா ரெகுலரா உங்களுடைய ஹேண்ட் ரைட்டன் நோட்ஸ் அப்படின்றது ஓகேங்களா. நீங்க என்னதான் வந்து நம்ம நோட்ஸ் புக்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்தா கூட ஒரு ஹேண்ட் ரைட்டன் நோட்ஸ் அப்படின்றதை வந்து நீங்க ரெகுலரா மெயின்टेन பண்ணிடுவாங்க. அதுதான் நீங்க கடைசியா ரிவைஸ் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். Then next உங்களுடைய preparation time அப்படின்றது வந்து ஒரு minimum 5 hours அப்படின்ற மாதிரியாவது ஒரு நாளைக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணனும் அப்படின்றதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. Just ஒரு 1 hour or 2 hour படிக்கிறது அப்படின்ற மாதிரி இல்லாம ஒரு 5 hours வந்து இதுக்காகவே நம்ம ஸ்பெண்ட் பண்ணனும் மினிமம் அப்படின்றதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க ஓகேங்களா. சோ இத வந்து நீங்க ஒரு செல்ஃப் ஸ்டடியா வந்து நீங்க எடுத்து படிக்கிறீங்க அப்படினா படிக்கலாம். அதாவது ஆல்ரெடி எனக்கு एग्जाम्स அட்டெண்ட் பண்ண ஒரு பெரிய knowledge இருக்கு அப்படின்ற பட்சத்துல ஓகே எனக்கு வந்து நான் செல்ஃபா இந்த சொன்ன விஷயங்களை யூஸ் பண்ணி படிச்சிர முடியும் அப்படினா நீங்க செல்ஃப் ஸ்டடியா எடுத்து படிக்கலாம். இல்ல எனக்கு வந்து யாராவது கைடன்ஸ் இருந்தா நல்லா இருக்கும். and அதே மாதிரி இந்த एग्जाम இப்ப தான் வருதுன்றதுனால இத பத்தி உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா வேணும் அப்படின்ற மாதிரி நினைச்சீங்கனா லைவ் ஆன்லைன் கோர்ஸ் அப்படின்றதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ இந்த கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இதல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்பார்க்ஸ் ஸ்டடி பிளான பேஸ் பண்ணி தான் இந்த கோர்ஸ் ஃபுல்லாமே ரன் ஆக போகுது. இதல நமக்கு சிலபஸ் வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பருக்கு முன்னாடியே கவர் பண்ற மாதிரியான ஒரு பிளானா தான் வந்து உங்களுக்கு இது இருக்கும். And then next இதல லாஸ்ட் 1 मंथக்கு பாத்தீங்கன்னா மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் क्वेश्चंस அப்படின்றதும் டெஸ்ட் சீரிஸும் இருக்குற மாதிரி இருக்கும். டெய்லி 3 லைவ் கிளாसेस இருக்கும். மார்னிங் பாத்தீங்கன்னா ஜெனரல் ஸ்டடீஸ் இருக்கும். ஈவினிங் வந்து 2 லைவ் கிளாसेस அப்படின்றது பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்விங்க்கும் கான்செப்ட்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்குற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. And இதல வந்து first 60 days க்கு வந்து syllabus coverage அப்படின்ற மாதிரியான ஒரு செஷன்ஸ் இருக்கும். அந்த syllabus coverage அப்படின்ற மாதிரி வரதுல உங்களுக்கு basic concepts இருக்கும் and அதே மாதிரி problem solving இருக்கும். இந்த மாதிரி எல்லா விஷயமும் கவர் பண்ணிட்டு போற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. சோ இந்த syllabus coverage அப்படின்ற மாதிரி நீங்க கம்ப்ளீட்டா பாக்குறப்போ இதுக்கு வந்து ஒரு ஷெட்யூல் அப்படின்றதையும் கொடுத்துக்குவோம். அந்த ஷெட்யூல் படி தான் உங்களுக்கு இந்த மொத்த classes அப்படின்றது உங்களுக்கு இதாகற மாதிரி இருக்கும். நீங்களும் அத ரெஃபர் பண்ணிக்கலாம். சோ ஜெனரல் ஸ்டடீஸ்கான ஷெட்யூல் என்ன அப்படின்றதை நீங்க இதல பார்க்கலாம். சோ இது பாத்தீங்கன்னா உங்களுடைய டெக்னிக்கல்கான ஷெட்யூல் ஓகேங்களா. சோ அதுக்கான ஒரு ஷெட்யூல் அப்படின்றது நீங்க பார்க்கலாம். உங்களுடைய சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து கவர் ஆகுற மாதிரியான ஒரு ஷெட்யூல் அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு இதுவும் இருக்கும். சோ இது ஃபுல்லாத்தையும் இத பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய கிளாसेस அப்படினு போகும் உங்களுக்கு. Then next last 30 days க்கு பாத்தீங்கன்னா mark improving sessions அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இந்த mark improving sessionல most expected questions இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா subject wise கான test series, full length test series இது எல்லாமே கவர் பண்ணி தான் நமக்கு இந்த mark improving session அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருக்கும். சோ இதுக்கான டைம் டேபிள் அப்படின்றதை நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். Monday ல இருந்து Friday வரைக்கும் நமக்கான session 1, session 2, session 3 கான டைம் டேபிள் அப்படின்றதை நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். சோ இதுல பாத்தீங்கன்னா ஜெனரல் ஸ்டடீஸ் வந்து மார்னிங் இருக்கும் அல்லது mental ability இருக்கும். And session 2, session 3 la civil kana concepts adhe mari civil kana problem solving அப்படிங்கற மாதிரி இருக்கும். Saturday Sunday பாத்தீங்கன்னா நீங்க ஒரு வீக்லி ரிவிஷன் பண்ணிக்கலாம். along with என்னன்னா உங்களுக்கு தமிழ் eligibility test கான உங்களுக்கு வீடியோஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அதையும் யூஸ் பண்ணி நீங்க படிச்சுக்கலாம். ஓகேங்களா? So next in the course கான starting date அப்படிங்கிறது August 8 அப்படிங்கற மாதிரி இருக்கும். And இது உங்களுக்கு லைவாவும் இருக்கும் as well as recorded ஆவும் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் எதுனாலும் யூஸ் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஈவன் நீங்கள் லைவை மிஸ் பண்ணிங்கன்னா கூட ரெக்கார்டராக பார்த்து உங்களால் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கான ஸ்பெஷல் ஆஃபர் அப்படின்றதுக்கான ஃபீஸ் ஆக்சுவல் கோர்ஸ் ஃபீ வந்து 20,000. ஃபஸ்ட்டு 3 டேஸுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் ஃபீ அப்படின்றதுல 8,000 அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு 4 டேஸுக்கான ஃபீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12,000 அப்படின்ற மாதிரி இருக்கும். மேபி அதை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப நீங்கள் ஆஃபர் உங்களுடைய ஆக்சுவல் கோர்ஸ் ஃபீ அப்படின்றதுலாம் தான் நீங்கள் வந்து பே பண்ணி ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ஜாயின் பண்ணுங்கள். நம்மளுடைய ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு 4,500 அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் ஃபீல வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 3 டேஸுக்கு வந்து இது வந்து அவைலபிளாக இருக்கும். ஓகேங்களா? அண்ட் இதுக்கான டெமோ வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான டெமோ வீடியோஸ் அப்படின்றது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். நீங்கள் அதை யூஸ் பண்ணி டெமோ வீடியோஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். ஜாயின் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்க இங்கே டிஸ்பிளே ஆகக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய அகாடமி பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா தெரியும். 1,500+ பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்து நிறைய பேர் நிறைய டெக்னிக்கல் ரிவ்யூஸ்லாம் நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு இந்த கிளாஸஸும் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதையும் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.